மார்னிங் டாக்டர் சுபா சுபா நீங்க வந்து உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கு மெலாஸ் ஆல்பா கிரீம் உங்களுக்கு உங்க ஸ்கின்க்கு சூட்டபிள் இல்ல அப்படினு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தீங்க இல்லமா ஃபைன் மெலாஸ் ஆல்பா கிரீம் போடுறதுக்கு ஸ்டீராய்டு கிரீம் போடுறதுக்கு பயப்படுற உறவுகளுக்கு ஸ்பெஷலி இந்த வீடியோ உங்களுக்கு தாமா சுபா சுபா இது வந்து ரூப் மந்த்ரா ஆயுர்வேதிக் கிரீம் இது வந்து Flipkartல 150 something 300 குள்ள ரெண்டு கிரீம்ஸ் வந்துரும் ரெண்டு டியூப்ஸ் வந்துரும் Flipkartல போட்டு பாருங்க இதோட ஃபேஸ் வாஷும் வாங்கிட்டு உங்களுக்கு Black spots இருக்குன்னு சொன்னீங்கல ஃபேஸ் வாஷும் வாங்கிட்டு இத வந்து நீங்க காலையிலயும் சாயந்திரமும் போடுங்க நைட் அப்ளை பண்ணாதீங்க சாயந்திரம் போட்டுட்டு நைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க நான் வந்து என்னோட கிளையண்ட்ஸ்க்கு எப்பவுமே நைட்ல எதுமே அப்ளை பண்ணிட்டு தூங்க சொல்ல மாட்டேன் ப்ராப்ளமேடிக் ஸ்கின்னா இருந்தாலுமே மெலாஸ் ஆல்பா தவிர ஜென்ரலா பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க நைட்ல போர்ஸ் ஓபன் ஆகும் பிரீத் பண்ணும் ஸ்கின்னு அப்போ நீங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க ஏதாச்சும் போட்டு அப்படின்னு தான் நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அதனால அதே மாதிரிதான் உங்களுக்கும் காலையிலயும் சாயந்தரமும் போடுங்க இந்த கிரீம் உங்க பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே போயிடும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிளாக் ஸ்பாட்ஸ் ஆக்னி பிம்பிள் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் வேற ரிங்கிள்ஸ் இருந்துச்சுனாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம் காம்ப்ளெக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம ஒயிட்னிங் ஒயிட்னிங்னு நிறைய கிரீம்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்களா அவங்க எல்லாருமே ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின் டேன் ஆயிருந்துச்சுனாலும் சரியாயிரும் பியூரா இது வந்து ஆயுர்வேதிக் கிரீம் தான் ரூப் மந்த்ரா பியூர் ஆயுர்வேதிக் கிரீம் தான் இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்காரங்க மட்டும்தான் காலையிலையும் சாயந்தரமும் யூஸ் பண்ணணும் மற்றவங்க வந்து காலையில் ஒரு நேரம் கூட ஃபேர் லவ்லிக்கு பதிலாக கூட இதை யூஸ் பண்ணிட்டு லைட்டாக நான் பவுடர் கூட போடணுன்னா போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்குது நான் பிருத்விக்கு போட்டு பார்த்தேன் அவனுக்கு வந்து சிக்கன் பாக்ஸோட மார்க்ஸ்க்கு ஒரு அஞ்சாறு நாள் போட்டு பார்த்தேன் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு அந்த மார்க்கு நானே ரிவ்யூ கொடுக்கலான்ட்டு தான் இருந்தேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களால் சீக்கிரம் இப்போது ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேம்மா யூஸ் பண்ணி பாருங்கள் பிக்மெண்டேஷன் இருந்தால் கூட மெதுவாக க்யூர் ஆகும் மெலாஸ் ஆல்பா மாதிரி ஃபாஸ்ட்டாக போகாது ஒரு மேபி ஒரு 10 டியூப்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் ஃபேர்னஸ் வந்து ஒரு 2-3 டியூப் யூஸ் பண்ணதுக்கப்புறமே உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோ ஆகும் கொஞ்சம் ஃபேராக தெரியும் மார்க்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கம்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு மறக்கக்கூடாது லவ் யூ டார்லிங் டாட்டர் சுபா சுபா டேக் கேர் ஆல் உறவுகளே உங்கள் ஸ்ரீயக்கா வந்து இன்னும் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க கேப்பில் தான் வந்து இப்போது 2-3 தடவை சொதப்பி இந்த வீடியோ எடுத்திருக்கேன் கிளைண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு சாயந்தரம் இப்போ போய் மூஞ்சி கழுவிட்டு பூ வச்சுட்டு கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு டைம் கேப் கிடைக்கும் போது ஸ்நாக் வீடியோ 10 நாளுக்கு மேலே ஆச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கேன் ஷோல்டர் பெயின் இல்லாமல் அதனால் கொஞ்சம் வீடியோஸ் லிப் சிங்க் பண்ணி எடுக்கலாம் அப்புறம் ஸ்நாக்கில் போய் அந்த உறவங்கள்ட்டையும் பேசிட்டு வரலாம் ரோபோ சொல்லியும் 2,500 பீப்புள் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இருக்க பேசி டேக் கேர் ஆல் உறவுகளே என்னோட லெமன் ரைஸ் அப்புறம் எள்ளு சட்னி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் டேக் கேர் ஆல் லவ் யூ ஆல் எப்போவுமே என்கிட்ட கனெக்டடாக இருங்க தேங்க்யூ ஸோ ஸோ மச் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பை ஆல்